ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரஷ் ஆன் மை ஃபேவரெட்ஸ். நான் வந்து நிஷா. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி எப்படி நம்ம சாஃப்டா பண்றது அண்ட் ஃப்ளஃபியா பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். இந்த பவுல்ல வந்து நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மாவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கிற இந்த கோதுமை மாவு வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே நாங்க அரைச்சிது. அதுக்கப்புறமா இந்த மாவுல வந்து நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு இது கூடவே வந்து நம்ம பிசைறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நீங்க ரெகுலரா வீட்டுல எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பிசைறதுக்காக கொஞ்சமா வந்து ஹாட் வாட்டர், கொஞ்சம் நல்லா வெத வெதன்னு இருக்கிற மாதிரி ஹாட் வாட்டர் வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹாட் வாட்டர்ல தான் நம்ம பிசைய போறோம். எதுக்கு வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம்னு, ரொம்ப வத வதந்தான் எடுத்துக்கணும், அது கூட நம்மளுக்கு பிசைய முடிகிற அளவுக்கு இருக்கணும் அந்த தண்ணி. ஸோ இந்த தண்ணியை நம்ம வந்து எதுக்கு எடுத்துக்கிறோன்னா மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பிசைகிறதுக்கு. ஸோ எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பிசைய ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றுறோமோ அந்த ஃபுல் தண்ணி வந்து நம்ம பிசைஞ்சிடணும் மாவை. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியிலையும் ஃபுல் மாவு பிசைஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிட்டு வரும்போது மாவு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆகிட்டே வரும். ஸோ வந்து சப்பாத்தி வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னாலே நம்ம வந்து பிசையிறதுல தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணிக்கு அளவு நான் ஃபுல்லாக வந்து இந்த மாவு பிசைஞ்சிருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நான் இப்போதைக்கு பிசைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ என் கையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம வந்து மாவை நல்லா வந்து பிசைய ஆரம்பிக்கணும். அதாவது என்னோடய கையில் வந்து மாவே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நான் மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு டோ ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து மாவே இல்லை. நான் கை வாஷ் பண்ணியிருப்பேன்னு நினைப்பீங்க, கை வாஷ் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் மாவு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா இதை வந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் என்னோடய ஃபிங்கர்ஸில். ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மாவு வந்து இந்த மாதிரி உள்ளே அழுத்தணும், நம்ம கையிலையும் வந்து மாவு ஒட்டக்கூடாது. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாவை வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற பகுதியை வந்து பின்னாடி பக்கமாக தள்ள போகிறோம். அதே மாதிரி ரெண்டு சைடுமே வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது மாவு நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இன்னும் சாஃப்டாக ஆகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நான் வந்து அப்படியே அந்த பவுலில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நான் வந்து எண்ணெயை தடவிட்டு ஒரு 1/2 hour வந்து அப்படியே இதை நான் வந்து ரெஸ்டில் வச்சிட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாவு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கே வந்து அந்த மாவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ நான் வந்து அகெயின் என்னோடய ஃபிங்கர் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ திரும்பவும் நம்ம இந்த மாவுலாம் போட்டு பிசையலாம் கூடாது, இந்த மாவு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிட்டு சப்பாத்திஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா மாவுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு சப்பாத்தியாக வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ சப்பாத்தியை நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை வந்து ஒரு துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம தேய்க்கணும். ஸோ தட் நம்ம எல்லா மாவுமே வந்து நியூஸ் பேப்பரில் கொட்டிக்கிச்சுன்னா நம்மளுக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ரொம்பவே ஸ்லோவாக நம்ம வந்து ஒரு ஒரு சப்பாத்தியாக வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ரவுண்டாக நான் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் வந்து அந்த சப்பாத்தி இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிட்டா போதும், அதை வந்து ஃபுல் சப்பாத்தியில் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதை நான் வந்து ஒரு கோன் ஷேப்பில் மடிச்சுக்க போகிறேன். மடிச்சுக்கும் போது அதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற எண்ணெயை தேய்ச்சிட்டு திரும்ப ஒரு கோன் ஷேப்பில் நான் மடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து மாவு கொஞ்சமாக நம்ம தொட்டுக்கிட்டு இந்த சப்பாத்தியை வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால சப்பாத்தி நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது நம்ம பிப்போம் இல்லைங்களா அது வந்து நல்ல நம்மளுக்கு வந்து லேயர் லேயராக வரும்,
ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நம்மளுக்கு நல்லா வந்து உப்பி வரும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மாவு போடாதீங்க, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். இதை மாவு தேய்க்க ஆரம்பிக்கும் போதே நான் வந்து இங்க கல்லு வந்து சூடு பண்ண வச்சுட்டேன். இப்போ இதுல வந்து நம்ம இந்த சப்பாத்தியை போட்டுக்கலாம். ஸோ சப்பாத்தியில வந்து சின்ன சின்னதா ஒரு பபுள்ஸ் வர மாதிரி இருக்கும் ஒரு சைடு போடும் போது, அந்த டைம்ல நம்ம டக்குன்னு சப்பாத்தி வந்து திருப்பி போட்டுக்கணும். ஸோ சப்பாத்தியை வந்து திருப்பி போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து அந்த சப்பாத்தி எலும்பி வரும்போது நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் வேணும்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக நான் வந்து மேலே அந்த எண்ணெயை வந்து தடவி விட போகிறேன் அந்த கரண்டி வச்சுட்டு. ஸோ எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம சப்பாத்தியை வந்து திரும்ப திரும்ப திருப்பி திருப்பி போடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோன்னா சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ நம்ம சப்பாத்தி வந்து நல்லா ரெண்டு சைடுமே வெந்துடுச்சு. இப்போ சப்பாத்தி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம வந்து செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. சீ யூ ஆல் அண்ட் டேக் கேர். பை.